வியாபாரம் வெற்றி பெற, தொழிலில் உத்தியோகத்தில் உயர் பதவி அடைய பூஜைகள் செய்தால் பலிக்குமா? சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஜெய் வாராகி, ஜெய ஜெய் வாரா. உலகம் முழுவதும் வாழக்கூடிய ட்ரீம் மேக்கர்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய ஜெய் வாராகி. கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வியாபாரமோ தொழிலோ அல்லது உத்தியோகம், உயர்ந்த பதவிகள், உயர் பதவிகள், அதிகாரங்களுடைய பதவிகள் அப்படின்லாம் சொல்லிண்டே போகலாம். அப்போ இதை அடைவதற்கு பூஜைகள் செய்தா இதை அடைய முடியுமா அப்படின்னு கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். பதவி சம்பந்தப்பட்டது, உத்தியோகம் சம்பந்தப்பட்டது, உங்களுக்கு எப்போ அது உயர்வை தொட வேண்டும் அல்லது மாற்றங்கள் வேண்டும் அல்லது உயர்ந்த பதவியை நாம பிடிக்கணுன்ற ஆசை உங்களுக்கு எப்பொழுது அந்த எண்ணம் உருவாகும் என்று சொன்னால், அடிப்படையில் வியாபாரம் நல்லா இருக்கணும். பேருக்கிட்டா ஒரு சில வியாபாரிகளை பார்த்தோம்னாக்கா, சார் என்ன என்னங்க நினைச்சு இப்படி இருக்கீங்களா, நீங்க இன்னொரு கடை வைக்கலாம், சார் இது ஒண்ணு போறங்க எனக்கு, நான் இது ஒண்ணு காப்பாத்தனா போறோம், எதுக்கு ரெண்டு மூணு வச்சுக்கிட்ட மன உளைச்சல் தேவையில்லாம அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. இது ஒண்ணு வச்சுட்டா இந்த ஒன்னு ஒரு ஒன் இயர்க்குள்ள ஒரு 12 கடையாவது வச்சிடும் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அப்ப இவங்க ரெண்டு பேருக்கு, இவங்க ரெண்டு பேருமே வியாபாரிகள் தான். அப்ப எங்க டிஃப்ரெண்ட் ஏற்படுதுன்னா, அவர்களுடைய ஜாதகத்துல. அப்போ 10 இடம் என்பது தொழில் ஸ்தானம். அந்த 10 அதிபதியுடைய தசை வரும்போது அவர்களுக்கான வளர்ச்சி இருக்கும். அந்த 10 தசா அதிபதி பாதுகாதிபதியாகவோ, மார்காதிபதியாகவோ, அசுபராகவோ, அவயோகியாகவோ, திதிசூன்யம் பெற்றவராகவோ, இப்படி நிறைய விஷயங்கள்ல அந்த 10 அதிபதி பாதிக்கப்பட்டிருந்து அவருடைய தசை நடக்குமே ஆனால், தசை மெயின தசை அப்புறம் புத்தி நடக்குமே ஆனால், அந்த தொழில அவங்களுக்கு மாற்றமோ அல்லது பாதகமோ நடக்கும். அதே அந்த 10 அதிபதி சுபராக இருந்து, யோகியாக இருந்து, வலுவானவராகவும் சுபத்துவம் பெற்றிருந்தால், அந்த திசை அவங்க தொழில நல்ல வளர்ச்சியை கொண்டு போகும். அப்போ ஏற்றத்திற்கும் அந்த 10 அதிபதியுடைய தொழில் ஸ்தான அதிபதியுடைய தசைதான் காரணம், இரக்கத்திற்கும் அந்த 10 அதிபதியுடைய தசைதான் காரணம். அப்போ நான் சொன்ன இந்த இரண்டு விஷயங்களை வைத்து உங்களுக்கு எந்த மாதிரியான தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறத முதல்ல நீங்க கணக்குல வச்சுக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரைட், இப்போ அடுத்து உள்ள போலாம். வியாபாரத்துக்காக பூஜை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா, கட்டாயம் செய்ய முடியும். இதுக்கு நீங்க வேற ஏதோ பெருசா ஒரு சண்டி ஹோமம் பண்ணணும், லதி சண்டி பண்ணணும், ருத்ரபாராயணம் பண்ணணும் அவசியம் கிடையாதுங்க. நார்மலா சங்கட சதுர்த்தி அன்னைக்கு ஒரு கணபதி ஹோமம் பண்ணாலே வியாபாரம் வளர்ச்சி உண்டு. வியாபார வளர்ச்சி என்பது சாதாரண சங்கடகர சதுர்த்தியில விநாயகர் வழிபாடு கணபதி ஹோமம் செய்தாலே உங்களுக்கு வியாபாரத்துல இருந்து வரக்கூடிய தடைகள் விலகும். கடன் பிரச்சனை, பெரிய கடன் பிரச்சனை, 20 கோடி 30 கோடி கடன் பிரச்சனை. அப்போ ருண விமோசன கணபதினு ஒத்துருக்காருங்க, ருண விமோசன கணபதினு ஒத்துருக்காருங்க. அவருக்கான அந்த கணபதி ஹோமத்தை செய்வீர்களான கடன் பிரச்சனை குறையும். இதுவே நினைச்ச உயர் பதவிக்கு போனோம், நான் ஒரு மினிஸ்டர் ஆகணும் இதுதான் என்னுடைய எய்ம் சாமி, நான் ஒரு எம்பி ஆகணும் இதுதான் என்னுடைய எய்ம் சாமி, ஏன்னா அந்த போஸ்டிங் எனக்கு வேணும் இதுதான் எனக்கு எய்ம் சாமி. அப்போ அவங்களுக்கு வாஞ்சா கல்பாத்த கணபதினு ஒத்துருக்காருங்க. அது ரொம்ப உச்சாரணம் செய்து பீஜாட்சரங்கள்லாம் போட்டு செய்ய வேண்டிய ஒரு ஹோமம். அப்போ இந்த தொழில்துறையாகட்டும், வியாபாரமாகட்டும், உயர்ந்த பதவிகளாகட்டும், இதை அடைவதற்கு அல்லது அதை அபிவிருத்தி டெவலப்மெண்ட் செய்யறதுக்கு, வளர்ச்சி அடைவதற்கு அந்த யோகத்தை பெற வேண்டும் என்று சொன்னால், அதற்கு பூஜை பரிகாரங்கள் உள்ளது, பிரார்த்தனைகள் உள்ளது. போகணும்னு நினைக்கிறது எண்ணம், கிடைக்கணும்னு நினைக்கிறது வேண்டுதல். அந்த பதவி எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்பா அப்படின்னு நினைக்கிறது கற்பனை, சிந்தனை, எண்ணம் அப்படி வச்சுக்கோங்க. எனக்கு அது கிடைக்கணும் சாமி அப்படின்னு சொல்றது ரிக்வஸ்ட், அது வந்து விண்ணப்பம். அப்போ
இதை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் கட்டாயம் உள்ளது. அது உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து நீங்கள் அதை உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பை கொண்டு செக் பண்ணி அந்தந்த விமோச்சனங்களை அந்த பரிகாரங்களை செய்து ஓய்வு பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசன் நேசன். நன்றி, நமச்சிவாயம், ஜெய் வாராகி.